ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர்களுடன் விஜய் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தலில் அரசியலில் இறங்க திட்டமா? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு வயசாகி போச்சு வரமாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டு சினிமாவை கவனிக்க தொடங்கிவிட்டார் ரஜினிகாந்த். நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு எண்ணம் கொண்டிருக்கிறார், அதற்கான அடிப்படை வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார். ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் அரசியலில் குதித்து விட்டார்கள். ஏனென்றால் விஜய் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போது உள்ளாட்சிகளில் நிர்வாகிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் மாணவர்களுக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் 10வது வகுப்பு 12வது வகுப்பு 1, 2, 3 இடங்களை பெற்றவர்களை அழைத்து வந்து விருந்தளித்து ஊக்கப்பரிசு கொடுத்து கேடயம் பரிசளித்தார் விஜய். நீங்கள் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொள்ளுங்கள், படியுங்கள், அதில் நல்லவற்றை எடுங்கள், கெட்டவற்றை விட்டுவிடுங்கள் என்று அறிவுரை வழங்கினார் விஜய். மாணவர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சி என்று விஜய் ரசிகர் நற்பணியினை தெரிவித்தார்கள். அடுத்த கட்டமாக இப்போது புஸ்தி ஆனந்த் விஜய் சார்பில் விஜய் நற்பணி மன்ற இயக்க தோழர்களோடு வழக்கறிஞர்களை சந்தித்தார். இதில் பெருந்திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். விஜய் கலந்து கொள்ளவில்லை. விஜய் சார்பில் எழுதப்பட்ட அறிக்கையையும் வேண்டுகோளையும் புஸ்தி ஆனந்த் படித்தார். விஜய் நற்பணி மன்ற நிர்வாகிகளுக்கு பல வழக்குகள் போடப்படுகின்றன, பல சோதனைகள் வருகின்றன. எனவே பிரச்சனைகள் வரும்போது விஜய் நற்பணி மன்ற தோழர்களுக்கு வழக்கறிஞர்கள் உதவ வேண்டும். அது எவ்வாறு உதவ வேண்டும், எந்த பிரச்சனைக்கு உதவ வேண்டும், எந்த வழக்குக்கு துணை நிற்க வேண்டும் என்று விஜய் நற்பணி மன்ற தலைவர் புஸ்வி ஆனந்த் வழக்கறிஞர்களிடம் விவரித்தார். ஆரம்பத்தில் விஜய் ரசிகர் மன்ற நற்பணி மன்ற நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் நுழைந்தார்கள். அதற்கு புறம் மாணவர்களை அழைத்து பேசினார். இப்போது வழக்கறிஞர்களை அழைத்து விஜய் நற்பணி மன்ற சார்பில் பேசப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சும்மா இல்லை. விஜய் அரசியலுக்கு வருவதற்கான முன்னேற்பாடு, முன்ன நடவடிக்கைகள் என்றுதான் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகளால் கூறப்படுகிறது.